சரவண ஜோதி கட்சி பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் தகுதி கேட்ட மாதிரி அன்பு கொண்டவர். ஆக இந்த சங்கம், இந்த கட்சி, சாசோ கட்சி, சாசோ கட்சி தான், சாசோ கட்சி தான், சரவண ஜோதி கட்சி இல்லை, சர்வதேச ஜோதி கட்சி இல்லையா, சர்வதேச ஜோதி கட்சி அல்லது சரவண ஜோதி கட்சி. யார் யார் சாசோ வார்டு சொன்னால் போதும், யார் போகிறது சாசோ, ஓ சரவண கட்சி போகிறார், என்ன யார் அது, ஓ சாசோ கட்சி. கட்சி இப்ப ஆரம்பிக்க போற கட்சி, அன்பர் சொன்னார்கள் வெளியே வரணும், விருதம் இருக்கிறேன், நாளைக்கு வரலாம் என்று எந்த தந்தை முருகப்பெருமான் தாய் உலகத்தை இறைச்சக்கூடியவர், முருகம் அடியவர் சொல்றார், மிகப்பெரிய வல்லம் உள்ளவர், ஆற்றல் இருக்க அவனோட ஆற்றுக்கு ஈடு இல்லை. முருகா நான் பாவிதன் தாயி, நீ புண்ணியமா, என் மீது கருணை கொண்டு பார்ப்பாடா, நோக்கம் பல பிரச்சனை தாங்க முடியலப்பா, ஒரு பக்கம் வறுமை நோய் தடுமாறப்பா, என் ஆசி வேணும் உனக்கு, என் ஆசி இருக்கு, ஆனால் ஒரே ஒரு உயிர் கொலை செய்யாது, புலால் உண்ணாது, மாத ஒருத்துக்கு கடைதான் செய்யறா, ஒரு ஆளு கடைதான் செய்ய, என் ஆசி வரலாம் இப்போ இருக்கு பாபா, உலப்பிரிய வல்லமை உள்ளவன், ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் ஒரு நொடியில் வருவான், ஒரு நொடியில் வல்ல வல்லவன் இவ்வளவு லெகுவா உயிர் கொலை செய்யாத மகனே, புலால் சாப்பிடாதப்பா, முருகான்னு சொல்றேன், மாதம் ஒருத்தர் கண்டதான் செய்யா, நான் உன்னை காப்பாத்தேன்டா, இவ்வளவு கனிவான தாய், கனிவே வடிவானவன், இங்கே வராலும் போவான், அவர் சொன்னார் பேரா இப்போ பார்த்தா நீ கூட இருக்கணும், நானே முருகன் முருகன் இருக்கிறோம். ஆக சாசோ கட்சி சரவண ஜோதி கட்சி, சாசோ கட்சி உலகத்தை ஆட்சி செய்யும், நிச்சயமாக ஆட்சி செய்யும், என்ன காரணம்னா இப்போ பருவலை தவறி போச்சு, முருகா பருவலை பெய்யதான் அஞ்சேல் மகனேப்பா, எந்த பகுதி இருக்கப்பா, ஏன் ராமநாதபுரத்தை தண்ணி இல்லையா, எவ்வளோ மழை பெய்யணுமா, அது 100 மொழி பெய்யணும், ஏற்பாடு செய்யடா, அடே 100 மணிக்கு ஏற்பாடு, அது சொல்கிறேன் சரி, கோயம்புத்தூரில் ரொம்ப பண்புள்ள மக்கள் இருக்கிறாங்களே, அங்கே எவ்வளோ பெய்யா, எவ்வளோ விளாட்சி நீ பட்ட அதிகமாக பெஞ்சிடாதே, அழகாக பெய்யணும் பருவமழை, அழகாக அழகாக பெய்யணும், அழகாக பெய்யணும், அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் எவ்வளோ மழை வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.